ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் கடலைப்பருப்பு. ரெண்டையும் ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சுருங்க. நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பருப்பு நல்லா வெந்திருக்குதானு. பாருங்கள், நல்லா பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. நம்ம மிக்சியில் அடிக்க வேண்டாம், மிக்சியில் அடித்தா வந்து ரொம்ப நைஸ் ஆகிடும். அதனால் கரண்டியிலே கலந்து விட்டுடலாம். கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் திப்பியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க, 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது பருப்பை இதில் ஊற்றியாச்சு. பருப்பை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணுன்றவங்க திக்காக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் கொதிச்சிச்சு, இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சூடாக வெந்துட்டுருக்கு. இப்போது நம்ம இட்லி வச்சு சாம்பார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த சாம்பார் செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.